हलो फ्रेंड्स वेलकम टू सरण कार्ती चैनल इनके नम्म चैनल वीडियो पाक्क पोरोना सूविंग टेक्निक्स सब्जेक्ट लेंदु सूविंग मिशिनोड पार्ट्स एंड फंक्शन दा पाक्क पोरों इदु वंदु फर्स्ट क्लास सूविंग टेक्निक्स ला फर्स्ट टॉपिक वंदु सूविंग मिशिनोड पार्ट्स एंड फंक्शन சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூவிங் மிஷினில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் வந்து இருக்குது. அது என்னென்னா, ஒன்று டொமஸ்டிக் சூவிங் மிஷின், இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷின். சரி, டொமஸ்டிக் சூவிங் மிஷின் இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் சூவிங் மிஷின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெடலிங் சூவிங் மிஷின் தான் வந்து டொமஸ்டிக் சூவிங் மிஷின். இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷின்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற பவர் மிஷின்ஸை தான் வந்து இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் சூவிங் மிஷினில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அதாவது மோட்டர் வச்சுலாம் வந்து ஒர்க் பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஆனால் டொமஸ்டிக் சூவிங் மிஷினில் வந்து ஒரே வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வந்து பெடலிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் அதோட ஸ்பீடிங் கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா, இதை தான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வாங்க நம்ம சூவிங் மிஷினோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நான் இப்போ வந்து டொமஸ்டிக் சூவிங் மிஷினோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒன்று. ஸோ இதை வந்து கற்றுக்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து டொமஸ்டிக் சூவிங் மிஷின். இதோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்பூல் பின். இது வந்து ஸ்பூல் பின். இது எதுக்குன்னா, நூலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இது வந்து த்ரெட் கைட். இதே மாதிரி இந்த சைடு இருக்கு பாருங்கள், இந்த த்ரெட்டு போகுது பாருங்கள். இது வந்து த்ரெட் கைட், த்ரெட் கைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நூல் போகிறதுக்கான ஒரு இடம். சரிங்களா, இதுதான் இந்த நூல் போகிறதுக்கு மிஷினுக்கு நூல் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடம். சரிங்களா, அடுத்து வந்து டென்ஷன் டிஸ்க்கு. இதுதான் வந்து டென்ஷன் டிஸ்க்கு. இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. இது இந்த டென்ஷன் டெஸ்க் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் வந்து நூல் வந்து அறுக்கும். ரொம்ப லூஸாக இருந்தால் நூல் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப இதாக விழுகும், ரொம்ப லூஸாக விழுகும். அதனால் இது வந்து கரெக்டாக வச்சுக்கணும் டென்ஷன் டெஸ்க்கை. இதுதான் வந்து டேக் ஆஃப் லிவர். இது வழியாக தான் வந்து நூல் போகும். இது வந்து அப் அண்ட் டவுன் பொசிஷன் ஆகும். தெரியுதுங்களா, இது வழியாக தான் ப்ராசஸிங் நடக்கும். நூல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இது வந்து அப் அண்ட் டவுன் பொசிஷன் வந்து ஆகும். இதுதான் வந்து நீடில் பார். இந்த இது தான் வந்து நீடில் பார். இந்த வழியாக தான் வந்து நம்ம நீடில் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இந்த நெட்டை வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டிட்டு இது வழியாக வந்து நம்ம வந்து நீடில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். அடுத்து இதுதான் வந்து ப்ரெஷர் பார். இது வந்து துணியை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இந்த இதுதான் வந்து ப்ரெஷர் பாரு. இது வந்து துணியை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ப்ரெஷர் ஃபுட் லிஃப்டர். இது வந்து அப் அண்ட் டவுன் பொசிஷனில் இருக்குது. இது வந்து எதுக்காகனா, துணியை வந்து தூக்கி இன்சர்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது ஸ்டிச் ரெகுலேட்டர். இது வந்து ஸ்டிச்சோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளை வீல். இது சுற்றுறதுனால தான் ஃபுல் மிஷினோட பார்ட்ஸுமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ஃப்ளை வீல். இதுதான் வந்து ரொம்ப, இதை வந்து ஃப்ளை வீல்னு சொல்லலாம், தம் வீல்னு சொல்லலாம். இது வந்து சுற்றுறதுனால தான் வந்து இந்த மிஷினோட எல்லா பார்ட்ஸுமே வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து இது வந்து கிளச் வீல். இந்த சின்னதாக இருக்குல்ல, இது வந்து கிளச் வீல். இது வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து விழவே விழுவாது. இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளச் வீல். இது சைடு பிளேட். இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்காக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோன்னா, உள்ளே வந்து பாபின் கேஸ் இருக்குது, அது வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்காக வந்து இந்த கிளச் வீல் வந்து யூஸ் ஆகுது. சாரி, கிளச் சைட் பிளேட் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, அடுத்து நீடில் அண்டு த்ரோட் பிளேட்னா இந்த செமி சர்க்குலரில் வந்து இருக்கும். இது வந்து செமி சர்க்குலரில் இருக்கும். அது வந்து நீடில் அண்ட் நீடு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குமா, அது வந்து
எவ்வளோ தூரம் வந்து உங்கள் ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த நீடில் பிளேட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து இது வந்து ஃபீட் டாக், இது வந்து நீடிலுக்கு கீழே இருக்குது பாருங்களா, ஒரு மாதிரி பொறி பொறியாக ஒரு மாதிரி டீத் மாதிரி இருக்கும், இது வந்து ஃபீட் டாக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா துணியை பிடிச்சி அடுத்த இதுக்கு தள்ளி விடுறதுக்காக இந்த ஃபீட் டாக் வந்து யூஸ் ஆகுது. கீழே இருக்கும், இது வந்து துணிக்கு கீழே இருக்கும், அது வந்து நம்ம வீலை வந்து சுத்த சுத்த இது வந்து மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும், துணி வந்து பின்னாடி போய்கிட்டே இருக்கும், அதுக்காக ஃபீட் டாக் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து எங்கே இருக்குன்னா மிஷினுக்கு பின்னாடி வந்து இருக்கும், இது வந்து ஃபேஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஆயில் போட்டுக்குவாங்க, சரிங்களா. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாபின் கேஸ், இது வந்து பாபின், சரிங்களா. இது வந்து பாபின் கேஸ்க்குள்ளே இதை வந்து வச்சு தான் இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் சூவிங் மிஷினோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். நீங்கள் முதல்ல ஸ்டிச்சிங்னே ஸ்டார்ட் பண்ணாலே பெடலிங் மிஷினிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதோட பார்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.